மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாளைக்கு உங்க எல்லோருக்கும் கணக்கு பதிவில் திருப்புதல் தேர்வு இல்லையா? இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்துல வேகமா நீங்க கணக்கு பதிவில் திருப்புதல் தேர்வுக்கு தயாராயிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த நேரத்துல உங்க மனதுல சில சந்தேகங்கள் எழலாம். என்ன அப்படின்னா, நாளைக்கு வினாத்தாள் எப்படி இருக்க போகுது, எளிமையா இருக்குமா, என்னென்ன வினாக்கள் இடம்பெறும் என்பது தொடர்பான சில சந்தேகங்கள் உங்க மனதுல வந்து இடம்பெறும். ஸோ அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்காக இந்த காணொலி உங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த காணொலிகளை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், நாளைக்கு கேள்வித்தாள்களில் இடம்பெறக்கூடிய வினாக்கள் என்னவா இருக்கும் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான காணொலி. இந்த காணொலியை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்றைய காணொலிக்குள்ளே இணைந்து பயணிக்கலாம். கணக்கு பதிவியல் பாடத்திட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் நமக்கு முதல் திருப்புதல் தேர்வுக்கு 3 பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பாடம் முழுமை பெறாத பதிவேடுகளிலிருந்து கணக்குகள், 2 பாடம் லாப நோக்கமற்ற அமைப்புகளிலிருந்து கணக்குகள், 3 பாடம் கூட்டாண்மை அடிப்படை கணக்குகள். இந்த 3 பாடத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு நாளைக்கு வினாக்கள் அமைய போகுது. ஸோ இந்த 3 பாடத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா போதுமானது. கேள்வித்தாள்களை பொறுத்தவரை நாம 90 மதிப்பெண்களுக்கு நாளைக்கு தேர்வுகளை எழுத போகிறோம். இந்த 90 மதிப்பெண்களில் நாம 20 மதிப்பெண்கள் 1 மதிப்பெண் வினாவிடைகளாக எழுத போகிறோம். இந்த 20 மதிப்பெண் வினாவிடைகளை நீங்கள் முழுமையாக வாங்கணும் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடப்பகுதியான 3 பாடத்தில் இருக்கக்கூடிய 30 ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை நல்ல முறையில் படிச்சிங்க அப்படின்னாவே கட்டாயமாக 20 ஒரு மதிப்பெண் வினாவிடைகளுக்கு உங்களால் விடையளிக்க முடியும். 20 மதிப்பெண்கள் முழுமையாக உங்களால் வாங்கிட முடியும். ஸோ ஒரு மதிப்பெண் வினாவிடைகளிலேயே நீங்கள் 20 மதிப்பெண்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக கணக்கு பதிவியல் தேர்வுகளில் நீங்கள் பாஸ். ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 3 பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 2 மதிப்பெண் வினாவிடைகளில் எந்த கேள்வி இடம்பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் பார்த்துடலாம். 2 மதிப்பெண் வினாவிடைகளை பொறுத்தவரை முதல் படத்தில் 3 கேள்விகள் இருக்குது, 2 படத்தில் 5 கேள்விகள் இருக்குது, 3 படத்தில் 5 கேள்விகள் இருக்குது. மொத்தமாகவே 13 கேள்விகள் தான் இருக்குது. இந்த 13 கேள்விகளிலிருந்து 2 அல்லது 3 வினாக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாவிடைகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையறிக்கை என்றால் என்ன, லாப நோக்கமற்ற அமைப்புகளில் முதலின வரவுகள் ஏதேனும் 5 கூறு, லாப நோக்கமற்ற அமைப்புகளில் வருவாயின வரவுகள் ஏதேனும் 5 கூறு, உயிர் கொடை என்றால் என்ன, ஆயுள் உறுப்பினர் கட்டணம் என்றால் என்ன, கூட்டாண்மையை வரையறு. இப்போ நான் சொன்ன இந்த கேள்விகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னம்னா கட்டாயமாக இதிலிருந்து குறைந்தது 2 வினாக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னது முக்கியமாக இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகள் தானே தவிர இதிலிருந்து தான் வினாக்கள் இடம்பெறும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. மெயினாக இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதே நேரத்தில் மொத்தமே 13 கேள்விகள் தான் இருக்குது. ஸோ அந்த 13 கேள்விகளுக்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த வினாக்கள் வந்தாலும் அதற்கு நீங்கள் பதிலளிக்க முடியும். அடுத்தது 2 மதிப்பெண் வினாவிடைகளை பொறுத்தவரை நமக்கு 4 கணக்குகள் அல்லது 5 கணக்குகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5 கணக்குகளில் நாம் கட்டாயமாக விடுபட்ட தொகையை காண்க அல்லது லாப நட்ட அறிக்கையை தயாரிக்க என்ற ஒரு கணக்கை எதிர்பார்க்கலாம். கடனாளிகள் பேரோடோ கடனீந்தர் பேரோட தனித்தனியாக போட சொல்லி நாம் கேட்கப்படலாம். அடுத்ததாக 3 சாப்டரில் இருக்கக்கூடிய முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி கண்டுபிடிக்க சொல்லி நம்மளை சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ நான் சொன்ன கணக்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னம்னா 2 மதிப்பெண் வினாவிடைகளில் எந்த வினாவையும் மிஸ் பண்ணாமல் எழுதலாம். அதிகமாக மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் விடுபட்ட தொகையை காண்க அந்த கணக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அந்த கணக்கு கட்டாயமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அடுத்ததான் 3 மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 7 வினாக்கள் எழுதணும். இந்த 7 வினாக்களில் நமக்கு தியரியாக 1 அல்லது 2 வினாக்கள் வந்து இடம்பெறலாம். இந்த 2 வினாக்களில் அதிக வாய்ப்புள்ள தேர்வில் இடம்பெறக்கூடிய அதிக வாய்ப்புள்ள வினாக்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கக்கூடிய நிலையறிக்கைக்கும் இருப்புநிலை குறிப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு இந்த கேள்விக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் 3 படத்தில் இருக்கக்கூடிய கூட்டாண்மை ஒப்பாவணம் என்றால் என்ன, ஒப்பாவணத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் யாவை என்ற கேள்விக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 கேள்விகளை நீங்கள் அதிகமாக கருத்தில் கொண்டு படித்தீங்க அப்படின்னம்னா ஏதாவது ஒரு கேள்வி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா 3 மதிப்பெண்களில் கணக்குகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த கணக்குகள் வந்து நிலையறிக்கையை தயாரிக்க சொல்லி நம்மளை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னம்னா ஒரு பெறுதல் செலுத்தல் கணக்கை தயாரிக்க சொல்லி நம்மளை சொல்லலாம். எடுப்பு மீதான வட்டி காலமுறைப்படி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லலாம், அல்லது பெருக்கு தொடர்முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்லலாம், கடன் மீது வட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம், அதாவது கடன் மீது வட்டி கொடுத்தோம்னா அதுக்கான குறிப்பிட்ட பதிவுகள் என்ன என்பது தொடர்பான கணக்குகளை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லலாம் நம்மளை.
ஸோ இப்போ நான் சொன்ன வினாக்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா மூன்று மதிப்பெண்கள் வரையும் நீங்கள் எந்த வினாவையும் மிஸ் பண்ணாமல் போடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஐந்து மதிப்பெண் வினா விடைகள். ஐந்து மதிப்பெண் வினா விடைகளை பொறுத்தவரை நமக்கு மொத்தம் ஏழு வினாக்களுக்கு விடை எழுதணும். இந்த ஏழு வினாக்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர் ஆர் சாய்ஸில் இருக்கும். ஒன்னா ஆ எழுதணும், அப்படி இல்லைன்னா ஆ எழுதணும், சரிங்களா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடத்திட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது, ஆனால் கேட்கப்பட வேண்டிய கேள்விகளோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் குறைஞ்சது இரண்டு அல்லது மூன்று வினாக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வந்து படிக்க வேண்டிய தியரிக்கல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இரட்டை பதிவு முறைக்கும் ஒற்றை பதிவு முறைக்கும், அதாவது முழுமை பெறாத பதிவேடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் யாவை என்ற கேள்விக்கும், பெறுதல் சேர்த்தல் கணக்குகள் மற்றும் வருவாய் செலவின கணக்குகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளையும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இந்த ரெண்டு கேள்விகளில் ஏதாவது ஒரு கேள்வி ஐந்து மதிப்பெண்களை இடம்பெறுவதற்கு 99% வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அடுத்தது நீங்கள் கணக்கில் கவனம் செலுத்தணும் அப்படின்னம்னா நிலை அறிக்கை முறை. நிலை அறிக்கை முறையை பொறுத்த வரைக்கும் சரிகட்டுதல்கள் வந்தது அப்படின்னம்னா அந்த சரிகட்டுதல்களை எப்படி நம்ம பயன்படுத்தி இறுதி முதலை கண்டுபிடிக்க போகிறோம்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கணக்குக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக ஒரு ஐந்து மதிப்பெண் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல கடனாளிகள் பேரேடு, கடனேந்தூர் பேரேடு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான பேரேடு, செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டுக்கான பேரேடு, இந்த நான்கு கணக்குகளும் இருக்கக்கூடிய ஒரு கணக்கை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கணக்குகள் வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம். அடுத்தது ரெண்டாவது சாப்டரை பொறுத்த வரைக்கும் வருவாய் செலவின கணக்கு அல்லது பெறுதல் செலுத்தல் கணக்கு இடம்பெறுவதற்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். பெறுதல் செலுத்தல் கணக்கு வந்தது அப்படின்னோம்னா தயவு செஞ்சு அந்த கணக்கை விட்டுறாதீங்க, அந்த கணக்கில் உங்களுக்கு எளிமையாக ஸ்டெப் மார்க் கிடைக்கும். பெறுதல் செலுத்தல் கணக்கை வருவாய் செலவின கணக்காக மாற்ற சொல்லி சொன்னாங்கன்னா பெறுதல் பக்கத்தில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வருமானம் பக்கத்துலேயும் செலுத்துகள் பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து செலுத்துகள் பக்கத்துலேயும் எழுதினீங்கனாவே கட்டாயமாக உங்களால் ஸ்டெப் மார்க் வந்து வாங்க முடியும், சரிங்களா? அடுத்தது தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் சராசரி காலமுறையை பயன்படுத்தி எடுப்பு மீது வட்டியை கணக்கிடுக கவிதா அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும், அந்த கணக்கை வந்து திரும்ப திரும்ப பாருங்க. அந்த கணக்கு நாளைய தேர்வில் இடம்பெறுவதற்கு 99% வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் முதல் மீது வட்டியில லாப நட்ட கணக்கு, அதாவது இறுதி முதல்ல கண்டுபிடிச்சு முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும், அதாவது எட்டாவது கணக்கு ஒன்பதாவது கணக்குன்னு ரெண்டு கணக்கு இருக்கும். அந்த ரெண்டு கணக்குக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்கன்னா அதுல ஒரு ஐந்து மதிப்பெண் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இப்போ நான் சொன்ன கணக்குகளை எல்லாத்தையும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னம்னா கட்டாயமாக நாளைக்கு வினாத்தாள்களில் நான் சொன்ன கேள்விகளிலிருந்து சில கேள்விகள் இடம்பெறலாம். இந்த கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறதன் மூலிமா நாளைக்கு தேர்வில் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் தெளிவாக முழு மதிப்பெண்களோட பெரும் அளவில் நீங்கள் தேர்வுகளை எழுதுவீங்க, சரிங்களா? ஸோ நல்லா கணக்கை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வெறுமனே கண்ணில் பார்த்துட்டு இந்த கணக்கு எனக்கு போட தெரியும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நம்பாதீங்க. நாளைக்கு தேர்வில் போடும்பொழுது நமக்கு பல்வேறு ஐயங்கள் ஏற்படும். ஸோ அந்த ஐயம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இப்பயே கணக்குகள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த கணக்குகளை உங்களுக்கு தெளிவாக போய் நாளைய தேர்வுகளில் எழுத முடியும், சரிங்களா? ஸோ இந்த காணொலி உங்களுக்கு கட்டாயமாக உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் என்னென்ன தியரிக்கான கேள்விகள் எல்லாம் சொல்லணும் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் பாஸ். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 ஒரு மதிப்பெண் வினா, ஒரு இரண்டு மதிப்பெண் வினா, ஒரு மூன்று மதிப்பெண் வினா, ஒரு ஐந்து மதிப்பெண் வினா. ஸோ இந்த கேள்விகளை மட்டும் நீங்கள் எழுதினீங்கனாவே 30 மதிப்பெண்கள் எளிமையாக பெற்றுருவீங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு 10 மதிப்பெண் அகமதிப்பீட்டின் மூலமாக வழங்குவாங்க. ஸோ குறைஞ்சது நீங்கள் 40 மதிப்பெண்கள் எளிமையாக பெற முடியும். ஸோ மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. கவனமாக நான் சொன்ன கேள்விகளை குறித்து வச்சுக்கிட்டு படிங்க. ஒரு நீங்கள் அதாவது மெல்ல கற்கும் மாணவர்கள் இந்த கேள்விகளை எளிமையாக படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் தயாரித்த தியரிக்கான வினாவிடை குறிப்பீடு பதிவிறக்கம் செய்வதற்கு தேவையான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த மெட்டீரியலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே ஒரு வரி அல்லது ரெண்டு வரியில் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே உதவியானதாக இருக்கும், சரிங்களா? ஸோ நல்லபடியாக படிங்க. நாளைய தேர்வில் தைரியமாக போய் எதிர்கொள்ளுங்க. நாளைய தேர்வை நல்லபடியாக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நாளை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது உங்களுக்கு உதவியானதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வினாத்தாள் எப்படி இருந்துக்குது அப்படிங்கிறத நாம் முடிஞ்சால் நேரடியில் அதாவது நேரலையில் வந்து நாம் விவாதம் செய்வோம். விடை குறிப்புகளையும் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வோம். இந்த காணொலி இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.